நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே வேணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ. ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு திம் குரூப்ஸ் டெய்லி இங்கிலீஷ் எபிசோட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா மிஸ்ப்ரனவுன்ஸ்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், அதாவது ஐபிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபனட்டிக் ஆல்ஃபபெட், அதாவது உலகம் பூரா ஆங்கிலத்தை ஒரே மாதிரி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐபிஏன்னு ஒரு ஒரு ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன உச்சரிப்பு படி உச்சரிக்க சொல்கிறாங்களோ அந்த உச்சரிப்பை தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்க. எஸ்பெஷலி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேயர்கள் அந்த உச்சரிப்பு படி தான் உச்சரிப்பாங்க. அது பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு ப்ரனன்சியேஷன் அப்படின்னு இருக்குது. ப்ரனன்சியேஷன்னா உச்சரிப்பு. இதை எப்படி நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா ப்ரனவுன்சியேஷன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரனன்சியேஷன் இதுதான் கரெக்டான உச்சரிப்பு. அடுத்து பாருங்கள், ப்ளமர். ப்ளம்பர்னா என்ன? இந்த பைப்பில் குழாய் வேலை செய்பவர், தண்ணீர் குழாய் வேலை செய்பவர், இந்த ப்ளம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பிஏ வந்து நல்லா அழுத்தமாக உச்சரித்து சொல்லுவோம். ஆக்சுவலி ப்ளம்பர் அப்படி தான் சொல்லணும், ப்ளம்பர். பார்த்துறீங்களா? இன்ன பாருங்கள், அடுத்து பாருங்கள், ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீஷியஸ்னால் விலை மதிப்பற்ற, விலை மதிப்பற்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ப்ரீஷியஸ் சொல்லக்கூடாது, ப்ரெஷஸ். ப்ரெஷஸ் ஒன்றுக்கு ரெண்டு முறை சொல்லுங்கள், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்து பாருங்கள், ரிசிப்ட். ரிசிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரிசிப்ட் இல்லை, ரிசீட் பாருங்க, ரிசீட். இதுதான் கரெக்டான உச்சரிப்பு, ரிசீட். இனி இப்படி உச்சரிக்கப்படாதீங்க. அடுத்து பாருங்க, வீடியோ அப்படி சொல்லுவோம். வீடியோ இல்லை, அது வீடியோ, வீடியோ, வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வெஹிக்கிள், வாகனம். வெஹிக்கிள், வெஹிக்கிள் அல்ல, வியக்கிள், வியக்கிள். ஓகே, வியக்கிள். ஓகே, நைஸ் பாருங்க, மந்த், மந்த் நேம் பாருங்க, ஜூலை, ஜூலைன்னு சொல்லுவோம், ஜூலை சொல்லுவோம். ஆக்சுவலி ஜூலை கிடையாது, ஜூலை, ஜூலை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஜுவல்லரி இப்படி சொல்லுவோம் நாம, ஆக்சுவலி ஜுவல்லரி, ஜுவல்லரி. அடுத்து பாருங்க, போலீஸ், போலீஸ் அல்ல, பலீஸ், பலீஸ். அடுத்து பாருங்க, ஒரு ஃபேட்டல் டிசீஸ், அதாவது உயிர்கொல்லி நோய், டெங்கு. இது டெங்குவே அல்ல, டெங்கி, டெங்கி. இதுதான் கரெக்டான உச்சரிப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் பல முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த உச்சரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உச்சரிக்க. நெக்ஸ்ட் ஷார்ட் மெசேஜ் என்னென்னா, மாணவர் ஒருவர் கேட்ட கேள்வி, டாய்லெட் சோப் பேத் சோப் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டார். ஸோ ரெண்டுமே ஒரே வகையை சார்ந்தது தான், ரெண்டுமே நம்முடைய மேடிக்கு போடக்கூடியதான், நம்முடைய உடலுக்கு போடக்கூடியதான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, டிஎஃப்எம், டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இந்த ஃபேட்டி அப்படின்னு சொல்கிறது ஃபேட்டு, கொழுப்பினுடைய சதவீதத்தை குறிக்குது. இந்த டாய்லெட் சோப்பில் வந்து 60-80% நல்ல கொழுப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ பேத் சோப்பில் டிஎஃப்எம் வந்து 40-60% சேர்த்துருப்பாங்க. ஸோ டாய்லெட் சோப் வந்து உயர்ந்த தரம், பேத் சோப் கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ளது. எப்போவுமே சோப் வாங்கும் பொழுது நீங்கள் பின்னாடி டிஎஃப்எம் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. தகவலோட இன்னைகளுடைய வீடியோவை நம்ம முடிச்சுக்கொள்வோம். அல் மீட் யூ.